ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் வித் யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10,000 முதலீடு செஞ்சால் 10 லட்சம் லாபம் கிடைக்குமா, அதே மாதிரி 1 லட்சம் முதலீடு செஞ்சால் 1 கோடி லாபம் கிடைக்குமா, அது எப்படி லாபம் கிடைக்கும், அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டாக இருந்தால் இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ நான் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டு. இந்த ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்டு திட்டம், இது ஒரு மிட் கேப் ஃபண்டு திட்டம். இந்த ஃபண்டு துவங்கின நாள் முதல் இது வரைக்கும் 20% ஆவரேஜாக ரிட்டர்னை கொடுத்துட்ருக்கு சிஏஜிஆர் ரிட்டர்னில். இதோட முதலீட்டு குறியீடு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் 150. இந்த ஃபண்டு லான்ச் பண்ண டேட் வந்து 1993 December 1st. இதோட பெஞ்ச் மார்க் நிஃப்டி மிட் கேப் 150ங்கிறது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்காக லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5,000 ரூபீஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக 1,000 மணி நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ்ஐபியில் முதலீடு பண்ணுறதா இருந்தனா குறைந்தபட்சமாக 500 ரூபா நீங்கள் முதலீடு பண்ணணும் மாதம் மாதம். ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1% எக்ஸிட் லோட் பே பண்ணணும். இந்த ஃபண்டு ஆரம்பித்து இது வரைக்கும் 25 வருடங்கள் ஆயிடுச்சு. இதன் அறிமுக விலை 10 ரூபா. இப்பயும் ரிலீஸ் பண்ணுறாங்க நிறையா ஃபண்டு, நான் உங்களுக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்ணப்பையும் இதோட விலை 10 ரூபாவாக இருந்துச்சு. இன்றைக்கி அந்த அதாவது இந்த ரெகுலர் க்ரோத் ஃபண்டு, இப்போ இதில் நிறையா 4 டைப் ஃபண்டு இருக்குது. ரெகுலர் க்ரோத்து, ரெகுலர் டிவிடெண்ட்டு, அப்புறம் டைரக்ட் க்ரோத்து, டைரக்ட் டிவிடெண்ட், இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் ரெகுலர் ஃபண்டு க்ரோத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன். ரெகுலர் க்ரோத் ஃபண்டோட விலை 1,039 ரூபா 2 காசு. அதே இது டைரக்ட் குரோத் ஃபண்டோட விலை 1,096 ரூபா 64 காசு. இது வரைக்கும் நம்மளை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி முதலீடு செஞ்ச மக்களோட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6,617 கோடிகள் முதலீடு பண்ணியிருக்காங்க. டாப் 10 ஹோல்டிங்கோட சார்ட் கொடுத்துருக்கேன். இதில் இந்தந்த பங்குகளில் அவங்க முதலீடு பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல், அதாவது அந்த ஃபண்டு எந்தெந்த செக்டர்ஸ்லனா முதலீடு பண்ணுறாங்கிறது அந்த டீட்டெயில் தான். இது எல்லா செக்டர்ஸும் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டைவர்சிஃபைடு திட்டம். 10,000 ரூபா முதலீடு போட்டு 10 லட்சம் சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்ப்போம். ஒருத்தவர் 1993 இந்த பங்கில் ஒரு 10,000 ரூபா முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு 10 ரூபா மேனி 1,000 யூனிட் கிடைக்கும். இன்றைக்கி அந்த ஃபண்டோட மதிப்பு 1,039 ரூபா 2 காசு க்ரோத் ஃபண்டோட. அது அவரோட இருக்க போகிற யூனிட் பார்த்தீங்கன்னா 1,000 யூனிட் இருக்கும். 1,000 யூனிட் மல்டிப்ளை பை 1,039 ரூபா 2 காசு வச்சு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,039,020 ரூபா கிடைக்கும். இது வரைக்கும் அவருக்கு லாபமாக கிடைச்ச தொகை மாத்திரம் பார்த்தீங்கன்னா, அவர் முதலீடு பண்ணது வெறும் 10,000, அவருக்கு கிடைச்ச தொகைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதிப்பில் 1,29,020 ரூபா. எங்கே இருக்குது இந்த மாதிரி க்ரோத்? நீங்கள் வேறு எந்த முதலீட்டிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இது சாத்தியம்தான். இப்போ கரண்ட் நேவ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஜனவரியில் உள்ள ஹையஸ்ட் நேவ் தான் இதை நான் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. இன்றைக்கி நேவ் பார்த்தீங்கன்னா 976 அந்த ரேட்டில் தான் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபால், அதனால் நீங்கள் இதை பற்றினா நீங்கள் ஒரி பண்ணணுங்கிற இது கிடையாது. இது 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கினது 1,000 ரூபாய்க்கு வந்திருக்கு, அதை நினச்சி நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 கோடி சாத்தியமா அப்படின்னு பார்க்குறப்ப, ஒருத்தர் இந்த ஃபண்டில் 1993 1 லட்சரூபா முதலீடு பண்ணால் அவருக்கு 10,000 யூனிட் கிடைக்கும். 10 ரூபா மணி இன்றைக்கி அந்த ஃபண்டோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,039 ரூபா 2 காசு. அவரோட இருக்கும் யூனிட் வந்து 10,000 ரூபா மல்டிப்ளை பை இந்த ஒரு யூனிட்டோட விலையை போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1,03,90,200 ரூபா. இந்த மாதிரி நீங்கள் எதுலேயாச்சும் போட்டு நடக்குமா உங்களுக்கு? சாத்தியமே கிடையாது. இது மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக் மார்க்கெட், இது தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய திட்டம். அதனால தான் எகெயின் எகெயின் நான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு பற்றின திட்டங்களே நான் அதிகமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அவர் பண்ணின முதலீடு பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம். அவருக்கு லாபமாக கிடச்சிருக்க தொகைன்னு பார்த்தீங்கன்னா 1,02,90,200 ரூபா. இதில் ஒரு குறிப்பிடக்கூடிய அம்சம் நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதலீடு பண்ண காலங்கள்னு பார்த்தீங்கன்னா 25 வருடங்கள்
இன்னைக்கு நீங்கள் முதலீடு பண்ணிட்டு ஒரு வருஷத்தில் வந்துட்டு எனக்கு இன்னும் அதிகமாக லாபம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் இது பண்ணக்கூடாது. இதோட நீண்ட கால முதலீட்டை தான், அதாவது மியூச்சுவல் ஃபண்டை விற்கணுங்கிற எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் சொல்ல மாட்டேன். அன்லஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோல் பேஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த கோலோட நியர் டேர்ம் வர்றப்ப மாத்திரம் விற்கிறத பற்றியோ இல்லை ரிடீம் பண்ணுறதை பற்றியோ நீங்கள் யோசிக்கணும். ஸோ 100,000 ரூபா முதலீடு பண்ணி 1 கோடி சாத்தியம் தான், சாத்தியம் ஆயிடுச்சு. யார் இதில் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி 1 கோடி ரூபா மதிப்பு இருக்குது. இது ஒரு வருடத்தில் அதோட கிராஃப் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் மார்க்கெட் ஏறுது இறங்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு வேலட்டையில் இருக்கிறதுனால இதை பார்த்தீங்கன்னா இது 1039 ரூபா இருந்தது ஜனவரியில், இன்றைக்கி வந்து 976 இருக்குது. இது ஓவரால் ரிட்டர்ன் ஃபண்ட் ஆரம்பித்த தேதியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் வந்து மைனஸ், அதாவது நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து நிப்டியோட குறியீடு இது 4.77. அப்போ அது மாதிரி ஒவ்வொரு வருடங்களில் பாருங்கள், ஒரு வருடத்தில் இது இந்த பெஞ்ச் மார்க் அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து 6.55, ஒரு வருஷத்தில் 6.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 15% கொடுத்துருக்கு, 5 வருடங்களில் 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி 7 வருடங்களில் 20%, ஆல்மோஸ்ட் 21%, 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 18.15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வருடங்கள்லையும் இது அதாவது பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணிகிட்டு இருக்கு. 3 இயர்ஸில் பண்ணால் இது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், பாக்கி பார்த்தீங்கன்னா 5, 10, 7, 10 இந்த வருடங்களில் பார்த்தீங்கன்னா இது பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு. இதோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ஓவரால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 20.30% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு இயர் ஆன் இயர். இப்போ நான் வந்து இப்போ நான் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் இருக்கேன். மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் இந்த ஃபண்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது 31/12/1993 1/9/2018 வரைக்கும் இதோட ஹிஸ்ட்ரி எடுத்திருக்கேன். இந்த நேவோட அதாவது இந்த ஃபண்டோட மதிப்பு என்ஏவி மதிப்பு எப்படின்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்தில் 93 பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயிலேருந்து இப்படியே குரோ ஆகி 2000 வந்திருக்கு, 30 ரூபாய்க்கு போயிருக்கு. திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே 2006 194 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபாலு. திருப்பி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு போனது 316 பேருக்கு 2007. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆனிச்சு. இங்கே தான் வந்து உலகத்திலேயே வந்து பெரிய ஒரு ஃபால் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 300 ரூபாய்க்கு இருந்த எண்ணெயோட மதிப்பு பிப்ரவரி 2009 பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு போயிடுச்சு. பட் ஸ்டில் இந்த இடத்துல நீங்கள் பேனிக் ஆகி விற்காமல் இருந்தீங்கன்னா இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸ். ஏன்னா இந்த இடத்துலையோ இங்கே தான் நம்ம வெளியாகிடுவோம். நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்தீங்கன்னா பயம் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா இதை பாருங்கள், வித்தின் இந்த 2009 மார்ச்லேருந்து அந்த ஆகஸ்ட் இல்லை அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பி அகெயின் 300 ரூபா கிராஸ் பண்ணிடுச்சு. இது அதாவது இங்கே என்ன இருந்துச்சோ அந்த லெவலுக்கு ஒரு வருடத்தில் இது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சைடுவேஸ் ஒரு 3 இயர்ஸில் 2 அண்ட் ஹாஃப் இயர்ஸில் அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் அப்படியே சைடுவேஸ்லேயே இருந்துச்சு, ஆனால் பெரிய அளவு நஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004-05 500 ரூபாய்க்கு போயிடுச்சு, 600 ரூபாய்க்கு வந்துடுச்சு, இங்கே டபுள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபால், இதெல்லாம் பார்த்து எப்பயுமே பேனிக் ஆகக்கூடாது. இந்த பாருங்கள் அதோட எண்ணெய் ஏறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். ஹையஸ்ட் வந்து ஜனவரியில் 1039 ரூபாய்க்கு இருந்துச்சு. திருப்பி அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன ஒரு ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபால், ஆனால் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் கிடையாது. அதனால் எப்பயுமே ஸ்டே இன்வெஸ்டட், லாங் டேர்மில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருங்க. அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் முதலீட்டிலேருந்து வருமானம் கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா மற்றபடி நீங்கள் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் RDD இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் கிடச்சிடாது. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஸ்கீமில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நீண்ட கால அடிப்படையில் 10 வருடங்களுக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தேன்னா இந்த மாதிரி திட்டங்களில் வந்தீங்கன்னா உங்கள் முதலுக்கு மோசம் இல்லாமல் அதிகபட்சமான உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஈவன் உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காகவோ இல்லை உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ இங்கே எந்த இல்லை உங்கள் ட்ரீம் பிளான் இல்லை ட்ரீம் டூரு ஃபாரின் டூரு இல்லை ஒரு ட்ரீம் ஹோம் ஒரு பெரிய கோடிக்கணக்கில் ஒரு வீடை நீங்கள் கட்டணும் அந்த மாதிரியான காலகட்டங்களில் இருக்கப்ப மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அளப்பரியான ஒரு பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதில் முதலீடு பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது, ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கணும், அதுதான் இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை திருப்பி நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.